பாத்துருவான்ட்ட நீங்களும் அந்த குளத்தை பாருங்க வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ராமேஸ்வரம் வந்துட்டோம் ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரூம் எடுத்துருக்கோம். இது வந்து எஸ் எஸ் எம் மஹால் ஆக்சுவலாக. இது ஒரு கல்யாண மண்டபம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் வந்து ஈஸியாக ரொம்ப கம்மியாக வேலை கிடச்சிருது. ஸோ யாராக வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நம்பர் கையை கொடுத்துருக்கேன், ரூமோடைய இன்டீரியர் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் தான். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரம் ஃபுல்லாக சுற்றுலா கூட உங்களுக்கு இந்த விட கம்மியாக வந்து நீங்கள் ஏசி ரூம் புக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் 5 to 6 பேருக்கு ஒரு ஃபேமிலி வரீங்க அப்படின்னா. ஸோ டெஃபினட்டாக அந்த ரூமை அந்த நம்பரை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனல் நம்ம ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உண்டு. மறக்காம ரெஃபர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை வந்து ஸ்டே பண்ண ரூம் ஆக்சுவலாக. அப்படியே உள்ள வந்தீங்க அப்படின்னா சிங்கிள் பிசா கிளம்பிட்டுருக்காரு சஞ்சலா பார்த்தீங்கன்னா ஹைட்டாக அதுங்கிறதுக்கு. அப்படி இங்கே ஒரு சின்ன டேபிள் இருந்துச்சு. அப்புறம் பார்த்து வச்சு ஃபேனு ஒரு வால் மவுண்ட் டிவி ஒன்று இருந்துச்சு. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை சுத்தமாகவே. இங்கே ஒரு கிளாஸு ஓரளவுக்கு ஓகே வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியம் விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் இருந்துச்சு சூப்பராக பார்த்தீங்களா செம்மையாக இருக்கலாம். அது இங்கே ஒரு பெரிய பால்கனியா இருக்கு. அந்த பால்கனி வழியா பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாவே எல்லாமே தெரிஞ்சு பாருங்களேன். ஸோ இந்த வியூவும் சூப்பராக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து ரூம் உள்ள பார்த்துருப்பீங்க. ரூம் ஏசிலாம் போட்டு நல்லாவே இருந்துச்சு. இங்கே தலை விளையாடுறதுக்கு ஒரு ஸ்பேஸும் இருப்பாருங்க சூப்பராக. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் வந்து 1500 வந்துச்சு வித் ஏசியோட. பட் நாங்கள் 1400 பேசி முடித்தோம். ஆக்சுவலாக இந்த மஹாலில் தான் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். நைட் வந்து உங்களுக்கு இந்த பில்டிங் கிளியராக தெரிஞ்சதான்னு தெரில. ஸோ அதனால தான் மார்னிங் ஒன் டைம் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஆக்சுவலாக தங்கியிருக்காங்க. பஸ்லலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்களாமும் இங்கே தான் வந்து தங்கியிருந்தாங்க. இந்த இடத்த தாண்டி தான் நீங்கள் ராமேஸ்வரன் டெம்பிளுக்கு வந்து போகணுன்னா போயாகணும். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் வந்துட்டு கார் பார்க் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இங்கே நேரம் போனால் அப்படியே பீச் தான். பீச்சில் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு அங்கே இருக்க சில இதில் சில கெனஸ்லாம் இருக்கும். அந்த கிணறு குளிச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம அதையும் பண்ண போகிறோம். போயிட்டு நம்ம இது மாதிரி இங்கே கார் பார்க் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு காருக்கு வந்து 60 கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே இங்கே பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து இங்கே நடந்து போகணுட்டு தான். இதே போனீங்கன்னா இப்படி போகணும் ஓகேங்களா. ஓகே இது பாருங்க லாட்ஜ் எல்லாமே இங்கே இருக்குது. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. நீங்கள் 3000 மேலே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அக்கௌண்ட்ஸ் ஓட்ட போனீங்க அப்படின்னா ஏசியோடய உங்களுக்கு 1400 ரெண்டு பெரிய பெட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. அங்கே நிறைய வாட்டர் பாட்டில்ஸ்லாம் விற்பாங்க. நீங்கள் போகும்போதே 2 water bottles கேரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து இந்த கடலோட தீர்த்தத்தையும் இன்னொரு வாட்டர் பாட்டிலில் வந்து அந்த சாமி கோயிலுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு கிணறாக தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதோட தண்ணியும் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் வாட்டர் பாட்டில் இல்லாமல் போயிட்டீங்கன்னா அங்கே போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை பெரியவங்கலாம் வந்து வீட்டில் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுவாங்க, தெளிச்சு விடுவாங்க நல்லதுன்னு சொல்லிட்டு. ஓகே பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குல்ல பீச் பார்க்குறதுக்கு. செம்ம கூட்டமாக வந்துச்சு. அடுத்த ஊரில் போய் குளிக்க தான் போகிறோம் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே தண்ணி வந்து அந்த அளவுக்கு ஆழமாக இருந்து எல்லாருக்குமே தெரியும். அலையுமே கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்கும் இந்த இடத்துல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கடல்லேருந்து ரொம்ப தூரம் தண்ணி விளையாடுறதால அந்த அளவுக்கு அலை அடிக்காது. ஸோ நம்ம போயிட்டு உள்ள குளிச்சுட்டு சாமி பார்க்க வேண்டியதான். வந்து ராமேஸ்வரம் வந்துட்டோம். கார்லாம் பார்க் பண்ணியாச்சு. கடலாண்ட வந்து வந்திருக்கோம். அங்க இருக்கிற தண்ணியை வந்து இந்த வாட்டர் பாட்டில் கலெக்ட் பண்ணிட்டு தீர்த்தத்துக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கலெக்ட் பண்ணிட்டு ஜம்முன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகி கிளம்ப வேண்டியதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் பார்க்கிங் வந்து ஸ்டார்டிங் பார்க்கிங் இருக்கும். அங்கே நீங்கள் போட தேவையில்ல. இங்கே நேராக பீச் பக்கத்தில் வந்து பார்க்கிங் போட்டுக்க முடியும். ஸோ வந்து யாராக வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்கிங் போடாமல் கொஞ்சோட உள்ளே வாங்க. உங்களுக்கு கடலோட வாசல்லேயே பார்க்கிங் இருக்குது. அங்கே போட்டு ரொம்ப ஈஸியாகவே வந்துடலாம். கேக்குமா
பண்ண வளர்ந்த பிறகு என்ன மட்டும் எடுக்கல வீடியோ நீட்டு சாஞ்சினா உங்களுக்கு கோவிலுக்கு பக்கத்துலயுமே நிறைய லாட்ஜ் ரூம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருந்துச்சு. சோ வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நாங்கள் சாமி பார்த்து முடிச்சாச்சு. ஸோ சாமி பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே வந்து கோவிலில் 22 கிணறு கிட்டத்தட்ட இருக்கும். அதில் இருந்த தண்ணி வந்து உங்கள் மேலே படணுன்றது தான் வந்து சம்பிரதாயம். ஸோ அப்படி பட்டுச்சுனா உங்களோட பாவங்கள் எல்லாமே வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்டிலில் வேணும்னாலுமே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களையும் வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணி விடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவிலில் வந்து நீங்கள் 25 ருபீஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சு விடுவாங்க. அது இல்லை உங்களுக்கு வந்து 1 பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வந்து உங்கள் மேலே ஊற்றணும் அப்படின்னாலுமே அங்கே வந்து புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் சொல்லணும், அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. கோவிலுக்குள்ளே நீங்கள் போகும்போதே உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் போயிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸோடு வந்து உள்ளே சாமி பார்க்க விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் கையில் வச்சிருக்க ட்ரெஸ்ஸை தான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சாமி பார்க்கறதுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இந்த பாம்பன் பாலம் பார்த்தீங்கன்னா நைட்டு டைமில் நாங்கள் போகும்போது அந்தளவுக்கு வியூ வந்து எங்களால் பார்க்க முடியல. ஸோ இருட்டாக இருந்ததுனால நாங்களும் வந்து வீடியோ ஷூட் பண்ணலை. பட் ரிட்டர்ன் வந்து போகும்போது செம்ம அழகாக இருந்துச்சு. இந்த வியூவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் யாராவது போகிறீங்கன்னா நின்று அந்த இடத்துல இறங்கி பார்த்துருங்க. பிகாஸ் அவ்வளோ காற்று அடிச்சுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஷிப்பும் இருக்கும், அப்புறம் ட்ரெயின் வந்து போகும். ஸோ எல்லாமே வந்து ஒரே இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு 3 கடலும் வந்து சேருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த பிளேஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பிள்ளையார்பட்டி டெம்பிள் ஆக்சுவலி ராமேஸ்வரம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. ரொம்ப பெருசாக மற்ற கோயிலில் போனால் வச்சுக்கலங்க அந்த மாதிரி ரொம்ப அதிக பேராக இருப்பாங்க. ஆனால் விநாயகர் சாமி தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பாருங்கள் அங்கே போய் சாக்கு கிட்ட பார்க்கலாம் நினைக்கிறேன். பார்த்து முடிச்சாச்சு. இங்கே பார்த்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஸோ இப்போ நின்றுங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தான். ஸோ நீங்கள் சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்ன நான் சொல்கிறேன், நான் அதுக்குள்ளே வந்துட்டு குளம்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து குளத்தை பாருங்கள், வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஆ இதுதாங்க பிள்ளையார்பட்டி குளம். எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம், நானும் உங்கள் கூட நம்ம வீட்டில் தானே இருக்கேன். எல்லாம் ஒரு புத்திசாலித்தனம். சாமி பார்க்குறதுக்கான டைமிங்கும் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் 6:00 மதியானம் 1:00 வரைக்கும் பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. அந்த ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4:00 8:30 வரைக்கும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. சஞ்சனா மீன் பாரு.